வணக்கம் நண்பர்களே. கர்நாடக மாநிலத்தில் காவல் அதிகாரியாக ஜொலித்துக் கொண்டிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்குள் நுழைந்த போதே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் பல்வேறு எதிர்பார்ப்புகளிடையே பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பரபரப்பை ஏற்படுத்தினார் கரூர் அண்ணாமலை. கட்சியில் இணைந்த ஓராண்டுக்குள் அவருக்கு மாநில தலைமை பதவி அளிக்கப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக எல் முருகன் நியமிக்கப்பட்ட காலகட்டத்தில் விருப்ப ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரியும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவருமான திரு கே அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். அப்போது அவருக்கு மாநில துணைத் தலைவர் பொறுப்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார் அண்ணாமலை. இந்நிலையில் பாஜக தலைவர் எல் முருகன் மத்திய இணையமைச்சராகிவிட்ட மறுநாளே தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவர் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தைச் சார்ந்த நயினார் நாகேந்திரனுக்கு தலைமை பதவி அளிக்க அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்பட்டு வந்த நிலையில் இளம் வயதுள்ள அண்ணாமலை பாஜகவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதால் தொண்டர்களிடையே எதிர்பார்ப்பு கூடியுள்ளது. கரூர் மாவட்டம் சொக்கம்பட்டி கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அண்ணாமலை. கோவையில் பட்டப்படிப்பை முடித்து உயர்கல்விக்காக லக்னோவுக்கு சென்ற அவர் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை நிலையை பார்த்து ஐபிஎஸ் படித்து சேவை செய்ய வேண்டும் என சிவில் தேர்வு எழுதினார். 2011 ஆண்டு ஐபிஎஸ் தேர்வு பெற்று கர்நாடக மாநிலத்தில் காவல்துறை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அங்கு பயிற்சி எஸ்பியாக பணியை தொடங்கிய அவர் தனது பணிகாலத்தில் கர்நாடகம் தாண்டி தமிழகத்திலும் பிரபலமானார். சீனியர் எஸ்பியாக பதவியில் இருந்தபோது 2019 ஆண்டு ஐபிஎஸ் பதவியிலிருந்து விலகி தமிழகத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு அமைப்பை தொடங்கி நடத்தி வந்தார் அண்ணாமலை. இதனிடையே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆரம்பிக்கும் புதிய கட்சியில் அண்ணாமலை இணைவார் என்று பேசப்பட்டு வந்தது. ஆனால் ரஜினிகாந்த் கட்சி முடிவை கைவிட்ட நிலையில் 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாஜகவில் இணைந்தார் அண்ணாமலை. கட்சியில் இணைந்த ஓராண்டுக்குள் மாநில தலைமை பொறுப்பு தேடி வந்துள்ளது பாஜக தலைவர்கள் தொண்டர்கள் மட்டுமின்றி அனைத்து அரசியல் கட்சியினருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.